தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம நேற்று சொன்னது போல் வழக்குகள் ப்ளஸ் வந்து அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இதிலேருந்தே எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அன்பர்களே நீங்கள் வந்து நீங்கள் செய்த தவறுக்கோ நீங்கள் செய்த தப்புக்கோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய தப்பே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குற உயர்நிலை விஷயங்கள்லாம் வந்து யாருமே மாட்டாங்க பொதுவாக போது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா எல்லாருக்குமே எல்லா இதுவும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல இதில் தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் நீங்கள் செய்த தப்பையோ தவறையோ திருப்பி திருப்பி செஞ்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அது வந்து தவறான இது தான் உங்களுக்கு இதாக வரும் ரிசல்ட்டு அதனால் நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் வந்து மனசார நீங்கள் நினச்சிட்டு தான் இந்த வழக்காக இருக்கட்டும் அது வந்து உங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் செய்த தவறுனாலேயோ தப்புனாலேயோ உங்களுக்கு கிடைத்த தண்டனையாக இருக்கட்டும் அப்படிங்கும் போது அது இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் இருந்தால் மட்டுமே இதை பண்ணுங்க அதனால் இதெல்லாம் நான் சொல்லித்தர் இதெல்லாம் வேத ரீதியாக உள்ள விஷயங்களை சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜெலாம் சொல்லித்தரோம் நம்ம சரியா இதுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை மூணு ஆரஞ்ச் கலர் ஜாக்கெட் பிட் இதுக்கு அன்பர்களே மூணு ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் பிட் வேணும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிரதோஷ காலங்களில் நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்ய போகிறீங்க இதுதான் மெயின் பிரதோஷ காலங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம் ரைட் இதுக்கு முதல்ல செய்ய போகிற இதில் வந்து பிரதோஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நான் சொல்கிற விஷயங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது செக்காட்டின எண்ணெயை வந்து சிவன் கோயிலில் கொடுத்துருங்க இந்த சிவன் கோயிலில் கொடுத்துரு இது வந்து ரெகுலராக செய்யணும் சரியா இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி ஒரு மூணு பாகமாக அந்த ஜாக்கெட் விட்டுருக்கு இல்லையா காலையில் அதாவது இந்த பிரதோஷ காலங்கள் வந்து மொத நாள் வந்து மறுநாள் வரைக்கும் வரும் இந்த டயத்தில் வந்து காலையில் வந்து முதல் இதை எடுத்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன பண்ணோன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பையும் தாங்க உங்களை விநாயகர் வழிபாடு முன்னாடியே நம்ம விநாயகர் வழிபாடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த விநாயகர் வழிபாடை செய்யணும் அதை ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் வழிபாடை எப்படி நீங்கள் அழைக்கணும் அந்த மந்திரங்கள் எப்படி உங்கள் குலதெய்வத்தை அழைக்கணும் குலதெய்வமே தெரியாதவங்க என்ன மந்திரம் சொல்லணும் இதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இந்த உயர்நிலை விஷயங்கள்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தையும் தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டா அந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் கிரகங்கள்னாலேயும் இந்த பிரச்சனைகள் வரும் வரும் பொழுது வந்து இந்த ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் பண்ணும்போது ஐம்பது சதவீத பலன் கூடாத எண்பது சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கன்சல்டேஷன் எங்கிட்டையும் வேணும்னு நினச்சிங்கனாலும் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் ஸோ வந்து இந்த விஷயங்கள் செய்யும்போது குலதெய்வம் விநாயகர் வழிபாடு இதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் பெட்டில் மனசார காலையில் அந்த நேரம் பிரதோஷ காலங்கள் இருக்கும்பொழுது காலையில் நேரத்துலேயும் வரும் இந்த முதல் நாள் ஈவினிங் ஆரம்பிக்கிற சில நேரங்களில் இல்லைன்னா அந்த திதி காலையில் வரைக்கும் சைக்கிள் மாறும் அதாவது வரைக்கும் வரும் அந்த காலையில் நேரத்தில் வந்து நீங்கள் மனசார மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விநாயகரை நினச்சிக்கோங்க மனசில் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓம் ராஜவசிய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா ஓம் சத்ருவசிய வசிய ஸ்வாகா அப்படின்னு நினச்சிக்கணும் சரிங்களா இதுதான் இதோட மந்திரம் இதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதில் ஒரு ரூபா கட்டுங்க பத்து ரூபா கட்டுங்க நூறுரூவா கட்டுங்க ஆனால் கட்டணுன்னா அதில் போடணும் இதை மனசுக்குள்ளே அதை நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து அதில் வச்சிடணும் சரியா ஆனால் ஒரு இதாக இருக்கட்டும் நூறுரூவான்னா நூறுரூவா நோட்டு ஒரு நோட்டை எடுத்து அதில் வச்சுருங்க இது காலையில் பிரயோகம் முடிஞ்சிடுது ரைட் மதியானம் அதே போல் நீங்கள் என்ன நினைக்கணும்னா இதே ப்ரோ இதே மாதிரி பிரயோகம் தான் இன்னொரு துணி வச்சுருக்கோம்ல ஆரஞ்சு கலர் துணி அதில் மனசார நீங்கள் நினச்சிண்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதே மாதிரி தான் விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினைக்கணும் இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய இதே மந்திரங்கள் நான் என்ன சொன்னேனோ காலையில் என்ன மந்திரங்கள் பிரயோகம் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாகா அந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஓம் ஓம் சொல்லிவிட்டு ஓம் ராஜவசிய சிவாய வசிய ஸ்வாகான்னு சொல்லணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா இதையும் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இதுக்கு மெனக்கிட்டு தான் ஆகணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வச்சுருங்க இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நைட்டு நைட்டு நேரத்துலேயே அந்த பிரதோஷ காலங்கள் நீடிக்கும் அந்த நைட் நேரத்தில் அந்த திரியோதசி திதி அதுதான் பிரதோஷம் அந்த திரியோதசி திதியில் வந்து நைட் நேரத்துலேயும் இதே மாதிரி பிரயோகம் பண்ணணும் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் பண்ணும் பொழுது உங்களோட ஃபோனு உங்களுக்கு அன்வான்டாக பேசுகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னால் இந்த வழக்கில் ஒருத்தருக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு குவாரல் அதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் டிஸ்ட்ராக்ஷன்னா ஒரு தடைகள் தான் அப்போது இந்த தடைக்கு இன்னொரு தடையை நீங்கள் போட்டுக்கக்கூடாது சரிங்களா அந்த ராகு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோன்லாம் காரகத்துவமே ராகு தான் அது வந்து பல நேரங்களில் வந்து தொல்லை தான் கொடுக்கும் சில தான் அது ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொ தொலைபேசியெல்லாம் தொல்லைபேசியெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் உங்கள் மன ஒரு சிந்தனையாக நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை இந்த விஷயத்தில் கொடுக்கும் இப்போ நைட் டயத்துலையும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இதே பிரயோகம் தான் காலையில் என்ன செஞ்சிங்களோ மத்தியானம் என்ன செஞ்சிங்களோ இந்த மாதிரி செஞ்சு முடிங்க இதை வந்து நீங்கள் விடாமல் பத்து பிரதோஷ காலங்களுக்கு செய்யுங்க அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது என்னடா அது இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக்லாம் கிடையாதுங்க நான் சொல்கிறதெல்லாம் மாந்திரீகம்லாம் கிடையாது இது வந்து சாஸ்திர ரீதியாக இருக்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் வரும் உங்கள் வழக்கில் இருந்ததுன்னா காம்ப்ரமைஸ் கூட ஆகலாம் அதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே சந்தோஷம் கிடைக்கிற விஷயங்கள் நடக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் அந்த தப்பை நீங்கள் திருப்பியும் செஞ்சீங்கன்னா இது அப்படியே மாறும் உங்களுக்கு சரிங்களா இதை நீங்கள் உங்களை காப்பாற்றிடுவார் பரமேஸ்வரன் காப்பாற்றுவார் ஆனால் தப்பு செஞ்சால் திருப்பி அது வேறு மாதிரி மாறும் அது மாதிரி இதை பண்ணிவிட்டு இந்த பத்து வாரம் முடிக்கிறீங்க பத்து வாரம் முடிகிறதுக்குள்ள அதாவது இந்த பத்து பிரதோஷம் முடிக்கிறீங்க இந்த பத்து பிரதோஷம் அப்புறமா அதுக்குள்ளே நல்ல தகவலுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த பத்து பிரதோஷங்கும் போது பத்தாவது பிரதோஷம் என்ன சிவன் இல்லையே அப்படின்னா சண்டை போடக்கூடாது கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா அந்த பத்து பிரதோஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை கட்டிடுங்க கட்டி வீட்டில் வச்சுருங்க அதுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து ஓ ஃபஸ்ட்டு போக வேண்டியது வந்து வைக்கம் கேரளாவில் இருக்கிற வைக்கம் கோயிலுக்கு போகணும் அது காலையில் போயிடுங்க அதுக்கப்புறம் அப்பன் கோயிலுக்கு காலையில் ஒரு இதை எடுத்து கொண்டு போய் அந்த உண்டியலில் போட்டுடணும் நைட்டு வந்து வைக்கத்தில் போய் நீங்கள் நைட்டு வந்து போட்டுடணும் அதாவது ஆஃப்டர்நூன் போட்டுருங்க அதே இதெல்லாம் பிரதோஷ காலத்தில் செய்யணும் அதுக்கப்புறம் நைட்டு காலங்களில் போகும்போது தனுமாலீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க தனுமாலீஸ்வரர் கோயில் போயிட்டு அந்த கோயில்லேயும் போய் நீங்கள் இதை வந்து போட்டுடணுங்க இந்த உன் இந்த கட்டி வச்சுருக்கிறத இது நீங்கள் நன்றி சொல்லணும் இது வந்து ஜெயிக்க வச்சு கொடுத்துருவார் சிவன் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சு கொடுப்பார் அவருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவரோட சிந்தனையோட நிந்தனையோட நல்ல காரியங்களோட நீங்கள் செயல்பட்டு இருந்தால் வாழ்க்கையில் எப்போயுமே சுபிட்சமான வாழ்க்கையை பரமேஸ்வரன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அன்பர்களே அடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் சில பேருக்கு நிறைய நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கிய பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தாந்திரிக பரிகாரங்கிறத நாளைக்கு நம்ம விளக்கமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்